நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல். திடீரென அதிகரித்த விலை, 100 ரூபாயாக அதிகரித்தது பால்மா தேநீரின் விலை. வாகன உதிரி பாகங்கள் விலை உயர்ந்தது. சூறாவளி அபாயம், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் நிலவும் நெருக்கடி, ரத்தானது பருவ தேர்வுகள். இலங்கையில் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தகவலை லேப் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 12.5 கிலோகிராம் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றுக்கு 4,199 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோகிராம் சிலிண்டர் விலை 1,680 ரூபாயாகவும் மற்றும் 2 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 672 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பால் தேநீரின் விலையை 100 ரூபாய் வரை அதிகரிக்க நேரிடும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நிலவும் சூழ்நிலையில் உணவகங்களில் பால் தேநீர் விற்பனை செய்வதை நிறுத்த நேரிடும் என சங்கத்தின் தலைவர் அசில் சம்பத் கூறியுள்ளார். இதனிடையே உள்நாட்டு பால் மாவின் விலையை அதிகரிக்க எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை. கால்நடை வள ராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பால் மா உற்பத்தியை அதிகரிக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இறக்குமதி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மாவின் விலை நேற்று முதல் 250 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டது. இதன்படி 400 கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை 790 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இலங்கையில் நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து மக்களை விழிவிதுங்க வைக்கின்றன. டொலரின் மதிப்பு உயர்ந்ததால் சந்தையில் டயர்கள் மற்றும் கார் உதிரி பாகங்களின் விலையும் கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இறக்குமதி தடை காரணமாக உதிரி பாகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கார் உதிரி பாகங்கள் டயர்களை வியாபாரம் செய்வதே சிரமமாகிவிட்டதாக கடை உரிமையாளர்கள் சங்கம் வருத்தம் தெரிவிக்கின்றனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் 48 மணி நேரத்தில் சூறாவளியாக தீவிரமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்வதையும் கடல் வழியாக செல்வதையும் மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் என திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளர் மெரில் வேண்டில் தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மாவட்டத்தில் காற்று அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. முக்கியமாக சர்வதேச நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி அண்மைய காலமாக பாரிய வீழ்ச்சியடைந்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறையால் தினமும் பல மணி நேரம் மின்சாரம் தடைப்படுவது நாட்டில் வாடிக்கையாகிவிட்டது. இந்த நிலையில் இலங்கையில் பாடசாலை பரீட்சைகள் தாள்கள் இல்லாத காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டன. இலங்கை அரசாங்கம் நிதி பற்றாக்குறையால் காகிதத்தை அச்சிட்டு இறக்குமதி செய்வதில் சிரமத்தை எதிர்ந்து கொண்டுள்ளது. இலங்கையில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான அடுத்த வாரம் நடைபெறவிருந்த பரீட்சை தாள்கள் பற்றாக்குறையால் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல். திடீரென அதிகரித்த விலை, 100 ரூபாயாக அதிகரித்தது பால்மா தேநீரின் விலை. வாகன உதிரி பாகங்கள் விலை உயர்ந்தது. சூறாவளி அபாயம், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் நிலவும் நெருக்கடி, ரத்தானது பருவ தேர்வுகள்.